நீல்லாத நாளல்ல நாளாகுமா நீல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் பெத்தானியாவிலே மார்த்தாள் மரியாள் லாசரு இருங்க மூன்று பேர் இருந்தார்கள் அவர்கள் சகோதர சகோதரிகள் அந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார் அங்கே போகும் பொழுதெல்லாம் அந்த வீட்டில் ஆண்டவர் தங்குவது வழக்கம் அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் நேசிக்கிற அந்த குடும்பத்திலே இன்னும் விசேஷமாய் லாசருவை அதிகமாய் நேசித்தார் அவன் திடீரென்று ஒரு நாள் வியாதிப்பட்டான் மரணத்துக்கு சமீபமானான் அந்த நேரத்திலே அந்த செய்தியை அருள்நாதர் இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த செய்தி ஆண்டவர் இயேசுவுக்கு வந்தது அந்த செய்தியை கேட்ட ஆண்டவர் இன்னும் ரெண்டு நாள் இருக்கிற இடத்துல தங்கிவிட்டார் அதற்குள்ளாக லாசரு மரித்து விட்டான் பிறகு ஆண்டவர் இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார் அப்பொழுது அந்த சகோதரிகள் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை அதற்குள்ளாக லாசருவை அடக்கமும் பண்ணி ஆகிவிட்டது 4 நாளாகிவிட்டது உடனே சகோதரிகள் ஆண்டவரிடத்தில் புலம்புகிறார்கள் ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் பிழைத்திருப்பான் மரித்திருக்க மாட்டான் ஆண்டவர் கேட்டார் அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் அந்த இடத்தை காண்பித்தார்கள் அந்த கல்லறைக்கு நேராக ஆண்டவர் வந்தார் கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்ல மார்த்தாள் சொல்கிறார் 4 நாள் ஆயிற்று நாருமே ஆண்டவரே கர்த்தர் சொன்னார் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று உனக்கு நான் சொல்லவில்லையா உடனே கல்லை எடுத்து போட்டார்கள் ஆண்டவர் அந்த லாசருவை பார்த்து லாசருவே வெளியே வா உடனே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவன் அவன் கை கால்கள் முகமெல்லாம் கட்டப்பட்ட நிலையிலே வெளியே வந்தான் அவன் கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்ல கட்டை அவிழ்த்து விட்டார்கள் அவன் சுகம் பெற்றவனா அதிசயமான ஒரு மனிதனா எல்லாருக்கும் பாக நின்றான் இந்த அற்புதத்தை கண்ட அந்த ஊராரெல்லாம் வந்து அவனை சந்தித்து ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அல்லேலூயா ஆண்டவர் அவருடைய திட்டங்கள் அனாதி தீர்மானங்கள் எல்லாம் அற்புதமானவைகள் தமது பிள்ளைகளை அவர் நடத்துவதெல்லாம் ஆச்சரியமானவைகள் அதை நாம் உணர்ந்து கொண்டால் ஒரு நாளும் தூரமாக இருக்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் மட்டுமல்ல ஆண்டவர் செய்துவிட்டாரே என்று முறுமுறுக்க மாட்டோம் அதற்கு பதிலாக இன்னும் ஆண்டவரை நெருங்குவோம் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலைமையில இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார் ஏதோ மேம்போக்காக வாழ்கிற ஒரு ஆவிக்குறி வாழ்க்கை அல்ல ஏதோ ஒரு சுயநலத்துக்காக ஆண்டவரை தேடுகிற வாழ்க்கை அல்ல நமது வாழ்க்கையிலே தேவன் எதை அனுமதித்தாலும் நன்மைக்காகத்தான் அனுமதிப்பார் என்று சொல்லி அவரை பற்றி கொண்டு வாழ்கிற ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ளே திரும்ப தேவன் சபையை அழைக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா